हाई फ्रेंड्स वेलकम टू यालनी समयल इनकी यालनी समयल दीपावली की नाम सुंदकारी अमान अच्छी एपी पड़ेद पाकल अदा नम्बर चेनल फर्स्ट टाइम पाक सब्सक्रेबिको कूड़े बेल क्लिक पड़ी आल सेलेक्ट फ्रेंड्स वांग वीडियो को पाला ना इनकी पचरी अरे मण नेर ऊरा वी मिक्स अरे अपरा நாம சல்லடையில போட்டு சலிச்சி இதல வந்து நான் 2 கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு அதுக்கு வந்து 1/2 கப் சக்கரை மிக்ஸில போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி பொடி பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து mix பண்றப்போது வேகமா கரஞ்சிரும் இந்த சக்கரை அதனால பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா 1/2 முடி தேங்காய் தேங்காய் எடுத்து முதப்பால் நல்லா ஆட்டி முதப்பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா நம்ம அச்சுமுறுக்குல போடுறதுக்காக கொஞ்சமா எள்ளு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறமா ஒரு முட்டை வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நாம எடுத்து வச்ச முட்டையை உடைச்சி உள்ள சேர்த்துறலாம் அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம் நாம எடுத்து வச்ச தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணனும் நம்ம ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா mix பண்ணிரலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிரலாம் இந்த அளவுக்கு வந்தேனே நம்ம சக்கரை பொடி சேர்த்துறலாம் உங்களுக்கு சுகர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் நாங்க வந்து 2 கப் மாவுக்கு 1/2 கப் சக்கரை எடுத்துக்கோம் நம்ம நல்லா mix பண்ணியாச்சு பாருங்க ஸ்பூன்ல அள்ளி ஊத்துறோம்னா இப்படி நம்ம ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துல இருக்கணும் அப்பதான் நம்ம அச்சில முக்கி போடும்போது கரெக்டா இருக்கும் रोम कटियाँ अच्छे एने को विलगा अच्छे ओटिक सर वांग से नम लास्ट एल से मिक्स पड़ें नम एलो सापो ना इन टेस्टा अच्छी मुर्क नम्बर एण अच्छ कमेंट सूड़ पड़नों இந்த கம்பி எப்பவுமே வெளிய எடுக்கவே கூடாது எண்ணெய்க்குள்ளேயே தான் இருக்கணும் நம்ம முறுக்கு போட்டாலும் எண்ணெய்க்குள்ளேயே தான் இருக்கணும் அப்பதான் அடுத்து நம்ம தொட்டு உள்ள வைக்கும்போது கரெக்டா இருக்கும் நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா அந்த கம்பியில வந்து ஒட்டாது மாவு இந்த மாவை நம்ம ஒவ்வொரு தடவை உள்ள கம்பியை விடும்போது இது மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க இல்லனா அரிசி மாவு வந்து கீழ போய் தங்கிக்கும் மேல அந்த தேங்காய் பால் மட்டும் நிக்கும் அதனால ஒவ்வொரு தடவை நீங்க முறுக்கு சுடும்போது இத ஒரு ஸ்பூன் போட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கம்பியில தொட்டு உள்ள போடுங்க इला का नम्बर तोड़ला अलबोद इत कम वो नम्ब मुकावासी नम्बर मव तोड़ फा तोटना इत कल इप्ली नम्ब पत्ल पद वापद अद कल अब उ कलर मटी अच्छे ओटिकीच अब और चिना नम्बर इत वड़ सुडद और कमी चिंकर कमी अंत कमी वे कुछ एड़को कमी एपेमें अब मवल मुकण कमी मुकाल पद मुकण फा अगेबूद कल विदा ना पलगन कमीना नम उ वे कल उलद कम सुडमना नम्बर और कमो वे அதை வந்து குத்தி எடுத்து விடணும் நம்ம கம்பி நல்ல பழகின கம்பி அதனால அதுவே 15 செகண்ட்ல கலண்டு உலர்ந்துச்சு பாருங்க எத்தனை முறுக்கு சுட்டாலும் கம்பி வந்து எண்ணெய்க்குள்ளே இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம அச்சு முறுக்கு எடுத்துறலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் அச்சு முறுக்கு நம்ம கரெக்ட்டான பக்குவத்துல இந்த மிக்ஸிங் பண்ணாதான்
நமக்கு கரெக்டான பதத்துல இந்த அச்சுமுறுக்கு வரும். இதுல வந்து சக்கரை அதிகமாயிடுச்சுனா நம்ம எண்ணெயில இப்படி வச்ச உடனே கறி போயிடும். அதே மாதிரி முட்டை அதிகமா இருந்தாலுமே நம்ம எண்ணெயில வச்சனே மொறுமொறுன்னு ஆயிரும். அந்த சேஃப் கிடைக்காது. நம்ம இத எடுத்து திருப்பி போடும்போதே அது வந்து சேஃப் மாறிடும். அச்சுமுறுக்கு சேஃப் மாறிடும். அதனால சுகரும் முட்டையும் கரெக்டா இருக்கணும். நம்ம மாவு பதம் எல்லாமே சரியான பக்குவத்துல கலந்தா மட்டும் தான் நமக்கு அச்சுமுறுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அடுப்பு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையா வச்சிடாதீங்க. போட்டோனே கறியிரும். ஃபர்ஸ்ட் முறுக்கு சுட்டு எடுக்கும்போது என்ன ஃப்ளேம்ல இருக்கோ அதே ஃப்ளேம்ல வச்சு கடைசி வரைக்கும் சுட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ஈஸியா இன்னைக்கு அச்சுமுறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.